அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் படம் கட்டா குஸ்தி. இந்த படம் கலகலப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ரவி தேஜா மற்றும் விஷ்ணு விஷால் இணைந்து தயாரித்துள்ள கட்டா குஸ்தி திரைப்படத்தை ரெட்ஜை நிறுவனம் வெளியிட்டுள்ளது. செல்ல ஐயாவு இயக்கியுள்ள இத்திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சி பகுதியில் பண்ணைக்கார குடும்பத்தில் செழிப்பாக வளரும் விஷ்ணு விஷால் மற்றொரு புறம் கேரள எல்லையில் தனது சித்தப்பா முனிஸ்கந்தின் கட்டா குஸ்தி கலையில் அலாதி பிரியத்துடன் வளரும் ஐஸ்வர்ய லட்சுமிக்கு பெரிய சண்டைக்காரி ஆக வேண்டும் என ஆசை. ஒருபுறம் விஷ்ணுவுக்கு பின்பாக்கு படம் நடக்கிறது. இடுப்புக்கு கீழே முடியிருக்க வேண்டும், 7ஆம் வகுப்பிற்கு மேல் படித்திருக்கக்கூடாது என ஏராளமான கண்டிஷன்களை வைத்திருக்கிறார் விஷால். மறுமுனையில் அப்பாவுக்கு நெஞ்சுவலி, தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் தனக்கு முதலில் திருமணம் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் விஷ்ணு விஷாலை திருமணம் செய்ய சம்மதிக்கிறார் ஐஸ்வர்யா. சில பல பொய்களை கூறி அவர்களின் திருமணம் நடக்கிறது. இதற்கிடையில் விஷ்ணுவின் தாய்மாமான கருணாஸ் ஊராட்சி தலைவராக ஊருக்கு உழைப்பவர். கிராமத்திற்கு தீங்காக வரும் தொழிற்சாலையை எதிர்க்கிறார். அவருக்கு விஷ்ணு விஷால் சப்போர்ட் செய்கிறார். ஆலை உரிமையாளர் தான் வில்லன். கருணாஸை ஜெயிலுக்கு அனுப்ப கருணாஸ் பணியை விஷ்ணு விஷால் மேற்கொள்கிறார். விஷ்ணு விஷாலை கண்டித்து வைக்க அவரது மனைவிடம் வில்லன் தரப்பு அறிவுறுத்துகிறது. அதை மீறி விஷ்ணு செயல்படும் போது அவரை அழித்து துவைக்க வில்லன் வரும்போது அதுவரை கணவனுக்கு படிந்த மனைவியாக அமைதியாக இருக்கும் ஐஸ்வர்ய லட்சுமி வில்லனுடன் சண்டை போட்டு கணவனை காப்பாற்றுகிறார். அப்போதுதான் ஐஸ்வர்யாவின் உண்மையான விஸ்வரூபத்தை பார்க்கிறார் விஷ்ணு விஷால். அதன்பின் வில்லனை எப்படி வீழ்த்தினார் விஷ்ணு விஷால், தனது முக்கிய நிபந்தனையை மீறிய மனைவி என்ன செய்தார், மனைவியை ஜெயிக்க அவருடன் குஸ்தி போட்டாரா, விஷ்ணு விஷால் மனைவியிடம் சேர்ந்து வாழ்ந்தாரா என்பது மீதி கதை. முதல் பாதையில் விழுந்து விழுந்து சிரிக்கும் அளவிற்கு சிறப்பான காமெடி காட்சிகளை திரைக்கதையாக்கியிருக்கிறார் இயக்குனர் செல்லஐயாவு. உண்மையில் விஷ்ணுவுக்கு இது பெயர் சொல்லும் படமாக இருக்கப் போகிறது. குறிப்பாக தாய்மாமன் கருணாஸ் கால்வெங்கட்டுடன் விஷ்ணு விஷால் அடிக்கும் டூட்டிகள் கலகலப்பு. உண்மையில் படத்தில் ஹீரோ விஷ்ணு விஷாலா ஐஸ்வர்யாவா என்கிற சந்தேகம் வராமல் இல்லை. அதில் ஐஸ்வர்யா தான் ஸ்கோர் செய்கிறார். முதல் பாதி எப்படி கலகலப்பாக போகிறதோ, இரண்டாம் பாதியில் அதே கலகலப்போடு கொஞ்சம் எமோஷனையும் கலந்திருக்கிறார் இயக்குனர் செல்லஐயாவு. ரிச்சர்ட் நாதனின் ஒளிப்பது படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் பாடல்கள் பின்னணி இசை பரவாயில்லை. கலகலப்பான காமெடி படை கொடுத்துள்ள இயக்குனர் செல்லஐயாவுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.